அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு மை சேனல். நீங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நம்ம வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். நம்ம இந்த சேனலில் இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்பவே ஈஸி ரெசிபி. 2 மினிட்ஸ் சட்னிங்க, தேங்காய் இல்லாமல் கூட சட்னி பண்ணலாம். இந்த சட்னி உடம்புக்கு ரொம்ப நல்லது, ஹை ப்ரோட்டீன் இருந்தது. வாங்க கிச்சனுக்கு வாங்க, நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு தவா எடுத்து பச்சை வேர்க்கடலை போடுங்க. இது நல்லா வறுக்கணும். தீயை லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் வறுத்துட்டுருங்க. நல்ல ஸ்மெல் வரும், வேர்க்கடலையோட ஸ்மெல்லு பாருங்கள். தோல் ஃபுல்லாக உறிஞ்சிடுச்சு, வேர்க்கடலையும் கூட வதங்கிடுச்சு. இப்போ இதை நம்ம கூல் பண்ணி இந்த மாதிரி ஒரு சின்ன ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துடலாம். நான் அரைக்கிறதுக்கு கொஞ்சம் பொட்டுக்கடல எடுத்திருக்கேன், வேர்க்கடலை அளவுக்கே பொட்டுக்கடலை. வேர்க்கடலை 2 காஞ்ச வத்தல், உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் பச்சை மிளகா கூட யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் புளி, ஒரே ஒரு பூண்டு பல், இதை நம்ம மை மாதிரி கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கல்லுப்பு போடுறேன் இதில் டேஸ்ட்டுக்கு. பாருங்கள் இந்த மாதிரி பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கணும். இந்த சட்னி ரொம்பவே மணமாக இருக்குங்க. இதில் நம்ம கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப தண்ணி ஆட் பண்ணிடாதீங்க, சட்னி ரொம்ப தண்ணி ஆயிரும். பாருங்கள் இதை நம்ம தாளிச்சு எடுத்தால் ரொம்பவே சுவையான சட்னி ரெடிங்க. தாளிக்கிறதுக்கு ஒரு சின்ன சட்டி வச்சு அதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுருக்கேன். ஒரு டீஸ்பூன் கடுகு, ஒரு டீஸ்பூன் சீரகம், ரெண்டு மூணு சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கினது, இந்த டைமில் நம்ம காஞ்சவத்தில் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ரொம்பவே மணமாக இருக்கும். உளுத்தப்பருப்பு ஒரு சின்ன டீஸ்பூன். இதெல்லாம் போட்டு நல்லா வதக்குங்க. லாஸ்ட்டாக நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஓரளவுக்கு வதங்கிடுச்சு, இந்த டைமில் நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை லாஸ்ட் ஆட் பண்ணால் ரொம்ப மணமாக இருக்கும். இப்போ தாளிப்பு ரெடிங்க. இப்போ நம்ம சட்னி இதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ரொம்பவே சுவையான மனமான ஹெல்த்தியான சட்னி ரெடிங்க. இது மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இது 2 நிமிஷம்தான் ஆகும் இந்த சட்னி ரெடி பண்ணுறதுக்கு. தேங்காய் தேவையில்லை, ரொம்பவே இன்ஸ்டண்ட்டான சுவையான ருசியான சட்னிங்க. நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ஜாயின் ஆகிறது ரொம்பவே ஈஸிங்க. பக்கத்தில் இருக்க மிளகா சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள், நம்ம சேனலில் ஜாயின் ஆயிடுவீங்க. தேங்க்யூ.